வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். அதே நேரத்தில் சுவையை வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த முட்டையை வந்து எந்த அளவுக்கு உடையாமல், அதுவும் அந்த குழம்புல ஊற்றின பிறகு அந்த முட்டை வந்து உடஞ்சிரும். நிறைய பேருக்கு அது உடையாமல் அப்படியே அந்த முழுசாக நம்ம வெந்து வர அளவுக்கு நம்ம அதை பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு அதோடய தாளிப்பு ஜாமான்லாம் சேர்த்துடலாம். முதல்ல வந்து எண்ணெய் சூடான பிறகு அதோட கொஞ்சம் போல் வந்து சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா வெடித்து வந்துவிட்டோம். வெடித்து வந்த பிறகு அதன் கூட வந்து ரெண்டு வந்து பட்டை எடுத்து வச்சுருந்தனால ரெண்டு பட்டையும் சேர்த்துட்டு, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதெல்லாம் பொரிஞ்சிடட்டும். அது பொரிஞ்ச பிறகு இதோட பார்த்திங்கன்னா, காரத்துக்குன்னு இல்லை, நம்ம தனியாக காரத்துக்குன்னு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதோட லைட்டான ஒரு காரத்துக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு பச்சை மிளகாய் ஒன்றும் சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதலான ஒரு காரமும் தரும், கொஞ்சம் வந்து ஒரு சுவையும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்க. அதுக்காக தான் அந்த பச்சை மிளகாய் சேர்க்கறது. இதோட பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். பொடி பொடியாக அந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஓரளவுக்கு அந்த வெங்காயம் எல்லாம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டோம். வதங்கின பிறகு அடுப்பில் நம்ம சேர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ரெண்டு பழுத்த தக்காளி. தக்காளி பார்த்திங்கன்னா, காயாக இருந்ததுன்னா ஒரு புளிப்பு சுவையாக இருக்கும். இந்த பழமாக இருந்ததுனாக்கா அதில் வந்து புளிப்பு, அந்த இனிப்பு எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும். அதனால் ரெண்டு வந்து பழுத்த தக்காளியை நான் எடுத்துகிட்டு அதையும் வந்து நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருந்துருவேன். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் புளியெல்லாம் சேர்க்க போகிறதில்லை. இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு டேஸ்ட்டே போதும். அதனால் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கி விட்டுடலாம். இதோட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் எந்த ஸ்பூனால் சேர்த்தனோ அதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு அது லைட்டாக வதங்கினாக்கா போதும், ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா, இதோட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து தேவைப்பட்ட அளவுக்கு சேர்த்துங்க. நம்ம வந்து கிரேவியாக தான் வைக்க போகிறோம், அதனால் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்து விட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரணும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குழம்பு பார்த்திங்கன்னா, நல்லா வந்து கொதிச்சிருச்சு. எண்ணெய்னா கூட ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் சேர்க்கறதுனால சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சேர்த்தாலும் வந்து டேஸ்ட் வந்து ஒன்றும் டிஃபர் ஆகாது. இதோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து சேர்த்துட்றேன். இப்போ இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரிச் ஆக்கிறதுக்கு, இதில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் அரைச்ச அந்த விழுதையும் வந்து இந்த குழம்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்பு வந்து கொஞ்சம் வந்து நல்லா சூடு வரணும். இப்போ தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் நமக்கு சூடு வர லேட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் வரணும். இந்த பபுள்ஸ் வர அளவுக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை வந்து ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றணும். இப்போ வரி உடச்சி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஒன்று ஒன்றா நீங்கள் குழம்பு ஆட் பண்ணணும். ஒரு முட்டை சேர்த்துட்டு அடுத்த முட்டையை நம்ம கிண்ணத்தில் உடச்சி ஊற்ற வளர்க்கி அது மீடியமான ஃப்ளேமில் அந்த போல் பபுள்ஸ் வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் முட்டை வந்து கரையாமல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. அதே அந்த ஃப்ளேம்லேயே அது வந்து எல்லா முட்டையும் வெந்து வரணும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிங்கன்னா முட்டை உடையாது. முக்கியமாக கரண்டி போட்டு கலந்துடாதீங்க. ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா, முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா வந்து கரையாமலும் இருக்குது. ஒன்று வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு முட்டை, அப்படியே அழகாக அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அட்டகாசமான சுவையில் அருமையான முட்டை குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி நம்ம இறக்கிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.